வணக்கம் தோழர்களே. நாகை மாவட்டம் திருக்கடமனூர் அப்படின்னு ஒரு ஊரில் விஜயனுடைய கட்சியை சேர்ந்த, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு அரப்பீசு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாசலில் போய் கொடிக்கம்பத்தை ஊண்டி பஞ்சாயத்தை இழுத்து அது ஒரு பெரிய பதற்றமான பிரச்சனையாக மாறியிருக்கு. சும்மா வம்பு கழுத்து தலையில் பேண்டேஜ் போட்டு உட்காந்துருக்கு அந்த பீஸு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க, கட்சி ஆரம்பித்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதுவும் அரசியலில் மிகப்பெரிய பழுத்த அனுபவம்லாம் இல்லை. நேற்று நேரம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இன்னைக்கு நேரம் முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற கனவோடு வந்திருக்கிறாரு விஜய். அவருடைய ரசிக மன்றத்தில் இருக்கிற ரசிக பீஸுங்கள்லாம் சேர்ந்து தான் கட்சியை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இவர்கள் எப்படி அரைவேக்காடுகள் என்று புரியுதுன்னா, ஒரு கட்சியினுடைய அலுவலகத்துக்கிட்ட போய் ஓட்டு ஓட்டலாமா, அலுவலகத்துக்குள்ள போய் கொடிக்கம்பத்தை நடலாமா, பேசிக்கான அறிவு இருக்க வேணாமா? நீங்க பர்மிஷன் வாங்குங்க, ஒரு பொது இடத்துல நடுங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட நடுங்க, இல்லையா எங்க வீட்டுக்கிட்டே நான் நடுவேன்னு நடுங்க, அது உங்க விருப்பம். ஆனா ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல சிமெண்ட்டை கொட்டி நீங்க அப்படியே தூணை எழுப்பி அதுல கட்சி கூடிய பறக்கலாம்னு ட்ரை பண்ணீங்கன்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? இதை தான் செஞ்சிருக்க அங்கே ஒரு பீஸு. அதுலேயும் என்னன்னு கேளுங்க, இதை செஞ்சவர் பேர் மாரிமுத்து. இந்த மாரிமுத்து யாருடானா, அவருடைய மனைவி பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க, அவங்க பேர் தீபா. இந்த தீபா அவங்களுடைய இணையராக இருக்கக்கூடிய இந்த மாரிமுத்து தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டினவர். இவங்க எப்படியா இங்கே வந்து பஞ்சாயத்து தலைவரானாங்க அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து அந்த கட்சிக்குள்ளே இருந்துட்டு அந்த கட்சியுடைய உதவியோட மக்களை எதிர்கொண்டு பஞ்சாயத்து தலைவராயிட்டு பொத்துநாப்பில் பொட்டலம் போட்டு தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க. சரி, போகிறவர் கொஞ்சம் ரோசங்கிசாக இருந்திருந்தால் பதவி ராஜினாமான்ட்டு போங்கயா நீங்களும் உங்கள் கட்சியும் அப்படின்னு போயிருந்தாருன்னா ஒரு கெத்தாக இருந்திருக்கும். பொட்டலம் போட்டு பதவியும் தூக்கிட்டு போன மனுஷன் ஏற்கனவே இங்கே உள்ள விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, வந்து வேணும்னே ஒரு கட்சியினுடைய அலுவலக வாசலில் ஒரு கொடியன்றான்னா இங்கே ஒரு பதற்றத்தை உண்டாக்கணும், ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தயவில் நான் ஜெயிச்சேன் அப்படின்றத மாற்றி அந்த கட்சியின் மேலே ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு அசிங்கப்பட்டிருக்கிறேன். இந்த கட்சி கொடியை நட்ட உடனே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பகுதிக்குழு செயலாளர் போய் ஏன்பா அப்படி இது பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அங்கே ரெண்டு மூணு தோழர்கள் நின்று இதெல்லாம் தப்பு, இதை எடுங்க அப்படின்றாங்க. எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொடியை கட்டிகிட்டு இருக்கீங்க, அது சிமெண்ட்டில் ஏற்றி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோன்னே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சோன்னே போலீஸ்க்கு கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸ் வந்து இதெல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது, இது தப்பு, முத தூக்கு கொடியை அப்படின்னு தூக்கிட்டு போயாச்சு. பிரச்சனை ஓஞ்சிச்சா? அப்போவே அடிக்கணும்னு முடிவு பண்ணால் எங்கள் அலுவலகத்தினுடைய முன்னாடி நீங்கள் வந்து கொடியை நடும்போது முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஆனால் அவங்க எவ்வளோ நாகரிகமாக காவல்துறையை அணுகி இந்த பஞ்சாயத்தில் காவல்துறையை வச்சு முடிச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் இந்த மாரிமுத்தினுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம தோழர் வீட்டுக்கு இந்த அலுவலகம் குறித்தும் இந்த அலுவலகத்தை புதுப்பிப்பது குறித்தும் ஆல்ரெடி இருந்த அர்ஜெண்டாவுக்கு காசு வாங்குறதுக்கு கடை வாங்கலாம் வாங்கன்னு பேசிட்டு வர்றாங்க. மூணு தோழர்கள் டூ வீலரில் வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? உன் வீடு பக்கத்து வீடாக இருந்தா பஞ்சாயத்து முடிஞ்சிச்சுல, அப்போ நீ அமைதியாக தானே போகணும். நீ திரும்ப வந்து ஒம்பளுத்தின என்ன அர்த்தம்? அப்போ ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அந்த ஆள் மாரிமுத்து, அவங்களுடைய மனைவி தீபா, அவங்களுடைய மகன்லாம் கையில் கத்தியோடு வந்திருக்கிறான், வந்து வீசியிருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, கம்யூனிஸ்ட் வரலாறுல கொரிலா போர் முறையை பார்த்தவங்க கம்யூனிஸ்ட், ஆயுதம் எடுத்து போராடிய போராட்ட வரலாறுலாம் நான் கம்யூனிஸ்டத்தில் படிச்சிருக்கேன். இன்னைக்கு ஜனநாயக வழியில் கம்யூனிஸ்டுகள் மக்களுக்கான அறிவாயுதம் ஏந்தி பயணிக்கிறாங்க. அந்த கம்யூனிஸ்டுகளை வம்பு கிழித்து அவங்களை அவமானப்படுத்தி அவங்க காலில் விழுந்து பெற்ற பதவியை வச்சுக்கிட்டு நெஞ்சை நிமித்திட்டு நடப்பேன்னா அப்படி ஒரு சில்ற பீஸை வச்சுக்கிட்டு விஜய் என்ன பண்ண போறாரு? எனக்கு அதுதான் கேள்வி. அப்போ திட்டமிட்டு இந்த கலவரத்தை தூண்டுகிற ஒருத்தன் விஜய் மாதிரியாக ஒருத்தருடைய கட்சியில் இது போன்ற பல பேர் இருந்தால் அந்த கட்சி எப்படி உருப்பிடும்னு நான் கேட்குறேன். அப்போ இதை குறித்து ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டீங்களா? இல்லை அந்த மாவட்ட செயலாளர் தப்புக்கு சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு பேச வேணா? அப்போ நீ எடுத்தோடனே வந்து இங்கே நிற்கிறேன்னா நீ யாருடைய ஏஜென்ட்? விஜய் யாருடைய ஏஜென்ட் நான் கேட்குறேன். பாஜக ஏஜென்ட் அப்படின்றது பல்லு இழுக்குதே. இதில் புஷி ஆனந்தோடைய பல விஷயங்கள் வெளியாகி போயிடுச்சுங்க. நாங்கள் வேண்டாம், ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வாடி வேலையை பார்த்துட்டு போகட்டும்னு நாங்கள் ஒதுங்கி எங்களுக்கு அரசியலை பார்த்தா வந்து நின்றுக்கிட்டு சலம்புறது அப்புறம் கம்பு சுற்றுறதெல்லாம் எங்கள் முன்னாடி வச்சுக்கக்கூடாது, சரியா? இறங்கி அடிக்கணும் முடிவு பண்ணிட்டா விஜயோ விஜய் கூட இருக்கிற இந்த அரைவேக்காடுகளோ ஒரு ஆளே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
27ஆம் தேதி இம்மாநாடு நடக்க போகுது. விஜய் அதுக்கு தயாராகிட்டார். 27ஆம் தேதி மாநாட்டுக்கான பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. அதில் புஷி ஆனந்த் இருக்கிறார் பாருங்க, அவர் வந்து கட்சியை கபாலீகரம் பண்ணியிருக்கிறார். விஜயினுடைய பெயரை சொல்லி அவர்கள் ரசிகர்கள் முழுவதையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த கட்சியும் களவாண்டிருக்காரு. விஜய் வந்து சாதாரணமாக நிற்கிறாரு. இது நான் சொல்லலை, விஜயுடைய அப்பா சொல்கிறாரு. ரொம்ப கோபத்தோடு மட்டும் இல்லை, ரொம்ப கவலையோடு சொல்கிறாரு. நான் தாங்க புஷியான அந்த கட்சியில் சேர்த்தேன், இயக்கத்தில் சேர்த்தேன், விஜய் மக்கள் மன்றத்தில் நான் தான் சேர்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேரை வச்சு ட்விட்டு போட வச்சு 100 பேரை வச்சு லைக் பண்ண வச்சு தெருவில் படுத்துருக்கிற ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணி விஜய்கிட்ட நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டு விஜய் ரூம்லேயே போய் படுத்து இன்னைக்கு நான் சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க, விஜய் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்குவாரோ அப்படின்னு விஜய் அப்பா சொல்கிறார். இந்த சுந்தரவள்ளி சொன்னால் இவர்களுக்கு அரசியலில் வருவது பயம் அப்படின்னு கூட உருட்டுவீங்க. விஜய் அப்பாவுக்கு என்ன பயம், தான் புள்ள அப்படி போய் வீணாக போயிடக்கூடாதேன்னு அவர் கவலைப்படுறார். அதுக்கப்புறம் புஷியானந்தனுடைய வரலாறு மீண்டும் தோண்டுனா, ஏற்கனவே பல வீடியோ போட்டோம், மீண்டும் தோண்டுனா ஒன்றுமே இல்லைங்க, பூரா குப்பையாக இருக்குது. நீங்கள் வந்து எங்ககிட்ட நின்றுக்கிட்டு நெஞ்ச காமிச்சு போரா சண்டைக்கு இழுக்கிறீங்க. புஷியானந்த யாருங்க, ஒரு விறகு கடை வச்சுருந்தவர், வைக்கிறது தப்பு இல்லை. ஒரு தொழிலாளி பெரியாளாக வர்றதில் தப்பு இல்லை. அவர் ஒரு கட்சியினுடைய நிர்வாகியாக வர்றது தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு பெரியாளாக வந்தீங்க, எங்க பேங்க் வாசலில் படுத்திருந்த பிச்சைக்காரர் இறந்து போகிறாரு, அந்த பிச்சைக்காரரை தூக்கிட்டு போய் பக்கத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போட்டு அந்த வீட்டுக்காரங்களை மிரட்டி பாதி விலைக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, வந்த விலைக்கு வாங்கிக்கிட்டு அவங்கள அடித்து ஊரை விட்டு பற்றி விட்டு அது பெரிய இஷ்யூவாக இருக்குது. வெறும் 5000 ஓட்டு மட்டுமே இருக்கக்கூடிய தொகுதி, இங்கெல்லாம் எம்எல்ஏ அப்படின்னா நிறைய ஓட்டு வாங்கணும், அங்கே வெறும் 5000 ஓட்டு இருக்கிறது தான் தொகுதியே. அதில் 2500 வாக்கு வாங்கி எம்எல்ஏ நின்னவர், ஒரு ஏதோ பெருசாக அறுத்து தள்ளுற மாதிரி ஒரு சீனை போடுவார் அண்ணன். அவர் ஒரு சாதாரண மனுஷன் வீட்டில் ஒரு பணத்தை தூக்கி போட்டு அந்த வீட்டை அரை பணத்துக்கு வாங்கியிருக்கிறாரு, பாதி விலைக்கு வாங்கியிருக்கிறார். சரி, இதுதான் பண்ணுறாருன்னா உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரி நிறைய பேர் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டோடைய பீப்புள், அவங்க ஓட்டு போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் ஃப்ரெஞ்சில் பிறந்தவங்களே இங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடுகளையெல்லாம் மிரட்டி உருட்டி அதெல்லாம் கபாலீகரம் பண்ணி களவாணித்தனம் பண்ணி அது பேப்பரில் வந்து அசிங்கப்பட்டவர் தான் புஷியானந்த். போய் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விழுகுது. அதோட மட்டும் ஏன் வந்து இவங்க விஜயை பிடிச்சாங்கன்னா, முதல்ல பிஜேபி ரஜினியை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. ரஜினி ஒரு நூலையில் இவங்களுடைய அத்தனை அரசியல் உள்வேலையும் பார்த்துட்டு தப்பிச்சே முடிச்சுன்னு ஓடி தப்பிச்சுக்கிட்டாரு. இப்போ சிக்கினது விஜய் தான். அவர் பாடு நல்லா படம் நடிச்சுட்டு இருந்தாரு, எங்களை மாதிரி ஆளுங்க கூட அவர் ரசிகர்களாக இருந்தோம். இன்னைக்கு தேவையே இல்லாமல் ஒரு ஆளுடைய பிடியில் சிக்கி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்க போறாரு. அதுவும் இல்லை, இந்த புஷியானந்த் யாருடைய ஆளு, நமச்சிவாயம்னு ஒரு ஆள், அவர் ஆர்எஸ்எஸ்ல இன்னைக்கு சேர்ந்துக்கிட்டு அர்டவுசர் போட்டு பேரணி போறாரு. நமச்சிவாயம் படுதோல்வி அடைஞ்சார் இந்த முறை. நாங்கள் எப்படியாவது அமைச்சர் பதவி கொடுத்துருவோம் நிற்க வச்சு காங்கிரஸ் கட்சியில் அவட படுதோல்வி அடைஞ்சிச்சு நமச்சிவாயம். பிஜேபிக்காரர் அவரோட ரொம்ப நெருக்கமானவர் புஷியானந்த். அதே மாதிரி ரங்கசாமி, அவர் தான் முதலமைச்சர்ன்ற பேருக்கு இருக்காரு, அவரோட ரொம்ப நெருக்கமானவர் இந்த புஷியானந்த். அதனால தான் ரங்கசாமி பல முறை வந்து இங்கே விஜயை பார்க்குறாரு. அப்போ இதுக்குள்ளே ஒரு உள்குத்து வேலை இருக்குன்னு நம்ம நினச்ச மாதிரியே இந்த நமச்சிவாயத்தினுடைய உதவியோடு தான் விஜயினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய புஷியானந்த் யாரை போய் பார்த்துருக்காரு, அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. அமித்ஷாவோட பேசியிருக்கிறாரு, அமித்ஷாவோட ஒரு செயல் திட்டத்தை வடிவமைக்கிறாரு. அது என்ன தெரியுங்களா, 2024 நடந்த நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலெலாம் வர வேண்டாம், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துருங்க. ஏன்பா, கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் அப்படியே பொழந்து கட்டிடுவீங்களா, இல்லை மக்களுடைய பிரச்சனைகளை பூரா அலசி ஆராய்ஞ்சு அதில் அறிவும் ஞானமும் பெற்றுடுவீங்களா, 2 வருஷத்தில் ஒரு தலைவன் யாராச்சு முதலமைச்சராக வந்ததா சரித்திரம் இருக்கா, எம்ஜிஆர் 25 வருஷமாக வந்து திமுகவில் நின்று கட்சியை கட்டி கலப்பணி செய்து அனுபவத்தில் அவர் ஜெயிச்சார், வர்றவங்க போகிறவங்களாம் ஜெயிச்சதா தமிழ்நாட்டில் சரித்திரமே இல்லை, தமிழ்நாட்டில் சரித்திரமே இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஜெயிச்சுட்டு அடையாளமே இல்லாமல் போனவர் நம்ம அண்ணே விஜயகாந்த் அவர்கள். எல்லாம் நினைப்போட வந்து நிற்கிறாங்க யாருக்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. நான் என்ன கேட்குறேன்னா, பாஜகவினுடைய அஜெண்டாவை தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு பிரிக்கிறேன் அப்படின்னு போய் உள்வேளை பார்த்துட்டு அதோடு அதற்கான பணத்தையும் காவிகள் தருகிறார்கள். பிஜேபி தான் இந்த விஜயோடைய கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்க 2026 எலெக்ஷனுக்கு. அப்போ பிளான் பண்ணி ஒரு ஓட்டு, இளைஞர்களுடைய ஓட்டு, அது என்ன இளைஞர்கள், ரசிகர்களுடைய ஓட்டை பிரிச்சிட்டாலே
அவங்க பொதுவாக போட்டுட்டு இருந்த கட்சிகளிடந்து ஓட்டை பிரித்தா இங்கே திராவிட கட்சிகள் பலங்குறையும், திராவிட கட்சிகளுடைய கூட்டணி பலங்குறையும், நாங்கள் பிஜேபி உள்ளே வந்து காலை ஊண்டிடுவோம் அப்படின்னு விஜயை வச்சு பக்காவாக பிளான் போட்டு கரை இறங்கியிருக்கு காவிகள். இதெல்லாம் விஜய் ஒரு பலியாடு. சரி, பலியாடாக இருந்துட்டு போங்க, கூட இருக்கிற அளவாவது ஒழுங்கான ஆளை வச்சுக்க வேணாமா? மொத்தத்தையும் அந்த ஆள்கிட்ட கொடுத்தாச்சு புஸ்தியானந்துக்கிட்ட. அவர் என்னடா குப்பையவே தோண்டி குப்பையில் ஓடுறாரு. எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? நீங்கள் யார்? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னா பேசாமல் இருங்க. உங்கள் கட்சி தலைவரே அட்ரஸே இல்லை, உங்கள் கட்சித்தலைவர் மேடைக்கே வர்றதில்லை, உங்கள் கட்சித்தலைவர் கட்சிக்குள்ளே பணிக்கிலே வரல, நீங்களாக உட்காந்து உருட்டுறீங்கன்னா இது யாருடைய கட்சி? யார் தலைமையிலான கட்சி? குப்பையை அள்ளுற மாதிரி உட்காந்து வீடியோ எடுத்து அதை உட்காந்து பரப்பிக்கிட்டு புஸ்தியானந்துக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறதுல என்ன மாதிரி அரசியல்? சரி, இது பரவாயில்லைங்க, அந்தாலும் இப்படி பண்ணிட்டு போறாரு. ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு, என்னவா? வேலை வெட்டி எல்லாத்தையும் போட்டுருங்க, வேலையை தூக்கி எறிங்க, கிளம்பி வாங்க, தலைவனை பார்க்க வாங்க. அதுலேயே அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு போனஸ் தர்றேன், இதெல்லாம் தரமாட்டேன், அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க, வேலையை விட்டு எறிஞ்சிட்டு வருவாங்க தலைவர்களுடைய ரசிகர்கள். அதோட அவர் குதின்னு சொன்னால் மலையிலேருந்து கூட குதிப்பாங்களாம். அப்போ குதின்னு சொன்ன உடனே கேள்வி கேட்காமல் ஒருத்தன் குதிச்சானா, அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது, எந்த அளவுக்கு பகுத்தறிவு இருக்குது? அப்போ ஒரு இளைஞர்களை எப்படி கேடுகட்டுத்தனமாக திசை திருப்பிட்டு இருக்காரு, இவர் எப்படி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருப்பார்? என்ன நடக்குதுங்க? இப்போ வேலையை விட்டுட்டு வந்தால் கஞ்சிக்கு யார் புஷியானந்த் உட்காந்து வேலை கொடுப்பாரா? ஒரு பொதுத்தளத்தில் இளைஞர்களை எப்படி வழிநடத்தணும்னு அடிப்படை ரொம்ப பேசிக்கான நாலேஜ் இல்லை. நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு கம்யூனிஸ்டுக்கிட்ட நெஞ்ச காமிச்சு வரப்பா காமிச்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டு உருட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. இதில் இன்னைக்கு நேற்று ஒரு ஆடியோ சிக்கியிருக்குங்க, புஷியானந்த் மகனோட நான் படித்தது, நான் படித்த பையன், நான் புஷியானந்துக்கு நெருக்கமானவன் அப்படின்னு ஒருத்தரை ஏமாற்றி நான் உங்களுக்கு டாக்டர் சீட்டு வாங்கி தரேன், 1.5 கோடி ரூபா நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுற வீடியோ வெளியாகி பெரிய சர்ச்சையாக இருக்கு. இது பிசினஸாவே பண்றீங்களா சார்? இல்ல, நான் ஆக்சுவலா ஒர்க் பண்றேன் எங்க காலேஜ்ல, எங்களுக்கு வந்து உதயா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். அதுவும் அவங்க அகாடமி ஃபுல்லாக வைக்கிற நான் பார்த்துட்டு இருக்கேன், அகாடமி கிளாஸ் ஃபுல்லாக வைக்கிற மூலம் எடுக்கிறோம். சரிங்க சார். ஃபர்ஸ்ட் இயர்ல 3.5+ 7.25 அதை கம்மி பண்ணி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 3.5 லட்சம் கிடைச்சிருவாங்க. சரிங்க. டொனேஷன் 1 லட்சம் சீட்டுக்கு. ஓகேண்ணா, சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அட்மிஷன் போட்டுருங்க. திருப்பதங்களும் வந்து பாப்பா கூப்பிட்டு வந்து புதன்கிழமை வரும்போது பணம் கொண்டு வருவா சார்? சீட் இருக்காது. நான் அக்கட தெளிவாதாங்க என்ன, ஏன்னா அவர் சொன்னாரா, நேற்று வந்திருந்தா அது வேற, இன்னைக்கு வேற. ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் சீட்டை பொறுத்த உன்னையோட கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டு வேகன்சி போட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து நிற்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து யாருமே பேச முடியாது. எல்லாம் சேர்த்து வருது வருஷத்துக்கு. இல்லாட்டா இங்கே இந்த ஜேபிஆர் சென்னையில் சார், அதில் எதுவும் ஜேம்சிசியும் ரேட் அதிகம் தான். இல்லை, ஜேபிஆர் சென்னையில் வாரம் சுற்ற மார்க்கெட் கஷ்டம். ரேட் எப்போ 20 லட்சம் to 22 லட்சம் வேணால் ட்ரை பண்ணி சொல்லலாம். ஒரு 15-16 ஓகே தான். மார்க் 350-400 மார்க்கெட்டே 22 லட்சம். 20 குறைஞ்சி வாய்ப்பு கம்மி. முடிஞ்சால் ஏதாவது எல்லா பண்ணிட்டோம். ஹாஸ்டல் மேக்ஸிமம் 70-1.5 வரும். ஃபீஸே 1 ரூபா கம்மி பண்ணுறாங்களா? 3.5 இருக்குல்லே, 3.5 இருக்குது, அதுக்கு 2.5 மாத்துறாங்க ஃபீஸே. அந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா கிடைக்கும். கரை கரை அதில் 2 ரூபா டொனேஷன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். சரிங்களா? முன்னாடி முன்னாடி சொல்கிறத விட இப்போ 2 ரூபா டொனேஷன் போக சாப்பாட்டுக்கு தனியாக ஒரு 70 ரூபா 2.5 சாப்பாடு 70 ரூபா. ஃபஸ்ட் இயர் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 3 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கோட்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இயர்லேருந்து 2.5 செகண்ட் இயர்லேருந்து 2.5 ஒரு கட்சி ஆரம்பிக்கல, கொடியை மட்டும்தான் அப்படி காட்டிட்டு இருக்காங்க. இன்னும் கொள்கையை காட்டல, இன்னும் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அடுத்த தேர்தலாம் யாருக்கு இவர்கள் அடிமை என்று வெட்ட வெளிச்சமாகும். அப்படி இருக்கும் போதே இன்னைக்கே 1.5 கோடி 2 கோடின்னு சுருட்டுறதுக்கான வேலையை இவங்க பேர சொல்லி ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிருக்கு. மேபி இவங்க கூட்டமான்னு தெரியல. போன வாரமே ஒருத்தர் வந்து சிக்கியிருக்கிறாரு, அவருக்கும் எங்கள் இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் வேனு, அதாவது 108 வேன் மாதிரி ஆம்புலன்ஸ் வேனு நாங்கள் விடுறோன்னு சொல்லிட்டு ஒரே மாதத்தில் அது கடையை மூடிட்டாங்க. ஏன் கடையை மூடினீங்கன்னா, அது சும்மா வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். எதுக்கு இந்த பொய்யும் பித்தலாட்டமும்? அதுவும் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்களுடைய காசில் வீடு கட்டி கொடுத்துட்டு ஏன் நீங்கள் உங்கள் சீலை போட்டுக்கிறீங்க? ஸோ இப்படி தொடக்கமே பேஜாராக இருக்குது. அப்போ தொடக்கமே தெளிவின்மையும் அரசியல் அறிவின்மையும் ஒரு சித்தாந்த புரிதலின்மையும் இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்குது. அதனால தான் தெரு தெருவாக போய் நின்று ஊரில் இருக்கிற கட்சிகட்டெல்லாம் வம்புழுத்துக்கிட்டு மிதி வாங்கிட்டு மண்டை ஓட வாங்கிட்டு ஆஸ்பத்திரியில் படுக்குதுங்க.
ஸோ மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் அரசியல்ன்ற போர்வையில் யார் வேணாலும் எதை வேணாலும் செஞ்சுட்டு போகலான்னா மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, சித்தாந்தவாதிகள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஞாபகம் வைக்கணும்.